கிட்னி அந்த குளுக்கோஸை பிரித்து எடுத்து திருப்பி பிளட்லயே சேர்த்து விடுற வேலையை கிட்னி பண்ணும். அதுவும் எவ்வளவு நாள் பண்ணோம்? நீங்க மெட்ரோ டேம் எடுத்துங்க, 120 அடி தான் அதோட ஹைட். 121 அடி 122 அடி வாட்டர் வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? ஓவர் ஃபுளோ ஆகும். அந்த மாதிரி கிட்னி தன்னோட செயல்பாடு செய்ய முடியாத, சரிவர செய்ய முடியாத காரணத்தினால இந்த குளுக்கோஸ் பிளட்லேருந்து கிட்னியை ஓவர் ஃபுளோ பண்ணி எப்போ யூரினுக்கு வருதோ, அந்த யூரின்ல எப்போ வந்து சுகர் இருக்கோ, யூ ஆர் டேர்ம்ட் அஸ் ஹைப்பர் கிளைகமிக். தட் இஸ் வித் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் சொல்லுங்க. மெல்லிட்டஸ் அப்படின்னாலே ஸ்வீட். ஸோ கார்போஹைட்ரேட், இட் இஸ் சுகர். ஸோ யூரின் வந்து சுகரி ஆகிறது, தட் டேர்ம் இஸ் நோன் அஸ் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் டயபெட்டிஸ் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதனுடைய செயல்பாட்டை மேலும் கொஞ்சம் தெளிவா விளக்க முடியுமா? ஆமா, இப்போ இன்சுலின் தான் பேசிக்கா இந்த ப்ராப்ளம், டயபெட்டிஸ் வரதுக்கு பேசிக் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் தான். இப்போ இந்த இன்சுலின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஏ பேசிக்கலி ஏ பாலிபெப்டைட் ஹார்மோன். பெப்டைட்னாக்கா புரோட்டீன் சம்பந்தப்பட்டது, 51 விதமான அமினோ ஆசிடோட கலவை தான் ஹியூமன் இன்சுலின். இந்த இன்சுலின் செய்யற வேலை வந்து ஒரு மாபெரும் வேலை. நான் சொல்றது சிம்பிளா சொன்னேன், பட் பேசிக்கா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு செல் பாடி வைஸ் மேடப் ஆஃப் செல்ஸ், பில்டிங் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ். இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்தா மசில், மசில் எல்லாம் சேர்ந்தா டிஷ்யூ, இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ எல்லாம் மசிலாகும். அப்போ பேசிக்கா இந்த ஒரு ஒரு செல்லுக்கும் எனர்ஜி தேவை செயல்பாட்டுக்கு. இப்படி செல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த செல்லுல டோர்ஸ் இருக்கும், இது வழியா தான் அந்த குளுக்கோஸ் உள்ள போகணும். இந்த டோரை ஓபன் பண்றது இன்சுலினோட வேலை, இதான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த டோரை ஓபன் பண்ண முடியலன்னா தான் டயபெட்டிக் வரும். அப்போ ஒரு சின்ன குழந்தையால ஒரு பெரிய டோரை தள்ளி நகர்த்தி தள்ள முடியாது இல்லைங்களா? ஒரு சின்ன குழந்தையால இப்போ நாம திறக்கிற மாதிரி திறக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தையால முடியாது, ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர் பத்தாது. ஸோ இன்சுலின் இருந்தா கூட இன்சுலினுக்கு வீரியமற்று போனா இது உள்ள அந்த குளுக்கோஸை தள்ளுற பவர் அந்த இன்சுலினுக்கு இருக்காது. ஸோ மெயினாக வந்து குளுக்கோஸ் இதை தள்ளுற வேலையை முதல்ல இன்சுலின் பண்ணுது. அதிகமான குளுக்கோஸ் பிளட்ல இருந்தால் அடுத்த வேலைக்கு நமக்கு பவர் தேவைப்படுமே, எனர்ஜி தேவைப்படுமேன்ட்டு அந்த குளுக்கோஸை கிளைகோஜன் முறையில் எடுத்துகிட்டு போய் லீவரில் ஸ்டோர் பண்ணுறது, இல்லை இந்த செல்லுலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ப்ளஸ் ஃபேட்டு பாடியில் ஃபேட் அப்சார்ஷன், அந்த ஃபேட்டை எடுத்துகிட்டு போய் அடிப்போஸ் டிஷ்யூவில், கொழுப்பை வந்து அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் சேர்த்து வைக்கிற வேலை இன்சுலின் பண்ணுது. ப்ளஸ் புரோட்டீனோட பிரேக் டவுன், புரோட்டீன் வந்து பிரிச்சு எடுத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ன்ற முறையில் உடம்புல கலக்கும், அந்த அமினோ ஆசிட் எடுத்துட்டு போய் மசில் உள்ள தள்ளுற வேலையும் இந்த இன்சுலின் பண்ணுது. இந்த ஃபேட்டை கரையாத காப்பாத்துது, இல்லைன்னா ஃபேட்டு திருப்பி கரைஞ்சு குளுக்கோஸா மாறிடும். இந்த இதை வந்து இதை, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு எடுத்துட்டு போய் விட, நான் பின்னாடி வரும்போது சொல்றேன், அதை வந்து தடுக்கிறது இந்த இன்சுலின். புரோட்டீன் திருப்பி மறுபடி எனர்ஜி சோர்ஸா மாத்தாத, குளுக்கோஸா மாறாத தடுக்கிற வேலையும் இந்த இன்சுலின் பண்ணுது. இவ்வளவு வேலையும் இந்த இன்சுலின், நமக்கு எந்த விதமான கான்சியஸா நமக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் பண்ணுது உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு வேலைய அந்த இன்சுலின் அப்படின்ற இந்த கிரேட் மெட்டபாலிக் ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து தினம் தினம் வேலை வேலைக்கு செய்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்த பல பேருக்கு வந்து அது வந்திருக்கு, தனக்கு வந்திருக்கு அப்படிங்கறதே தெரியாம ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்தது நான் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? அறிகுறிகள் தெரியும், பட் அது ஒரு மாதிரி மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ முட்டி வலின்னு எடுத்தீங்கன்னாக்கா இமிடியட்டா வலி வந்துடும், இந்த வலியை விட ஒரு பெரிய அறிகுறி எதுவுமே இல்லை. நம்ம உடம்புல எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அறிகுறி வந்து வலியா தான் இருக்கும், ஃபீவரா இருக்கும். அப்போ நம்ம இமிடியட்டா டாக்டர் கிட்ட போகக்கூடிய வாய்ப்பாவது நமக்கு இருக்கு. ஆனா இந்த டயபெட்டிக் ஆரம்ப காலத்துல எந்த விதமான அறிகுறியும் கொடுக்கவே கொடுக்காது. நாளாக நாள் கூட நாள் கூட நாள் கூட ஒரு சில அறிகுறிகள் தெரியும், ஆனா அது டயபெட்டிஸ்க்கு உண்டான அறிகுறிகள் தானான்னு கூட மக்களுக்கு தெரியாது. முதல் அறிகுறி பாத்தீங்கன்னாக்கா தாகம் எடுக்கிறது, நாக்கு வறண்டு போயிட்டே இருக்கும், எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது, அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் பிளட்ல அதிகம், கிட்னி தான் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும், கிட்னியை தாண்டி வரணும். கிட்னி எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது கிட்னி யூரின் வழியா தான் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும்.
யூரின் வரணும்னாக்க உங்களுக்கு அதிக நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் யூரின் அதிகமாக வரும். அதனால தான் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பீப்புளுக்கு அடிக்கடி தாகம் எடுக்கும். ஒன்று, நம்பர் டூ, அடிக்கடி யூரின் போகும். நைட்டு வந்து ஒரு சிறந்தாப்புல ஒரு 10 மணி நேரம் நிம்மதியாக தூங்க முடியாது. 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்க எழுந்து யூரின் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. எக்ஸாஷன், உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா எப்பப்பாரு ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத ஆக்டிவாக இல்லாத ரொம்ப தொங்கி போயிருப்பாங்க. மசில் பெயின், இந்த மாதிரி அறிகுறிகள். மென்டலாக வந்து கோபம் அதிகமாக, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. பேசிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் டயபெட்டிக் வர்றதுக்கே காரணம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப மென்டல் டிசார்டராக, அந்த அளவுக்கு வந்து கிளியாரிட்டி இன் திங்கிங் இருக்காது. விஷனில் கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளியராக கண்ணு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ணோட செயல்பாடு கம்மியாயிட்டே வரும். இந்த மாதிரி பலவிதமான சின்ன சின்ன சிம்டம்ஸ், இட் இஸ் பேசிக்கலி ரிலேட்டட் டு டயபெட்டிஸ். இப்போ அறிகுறிகள் பத்தி சொன்னீங்க, ஆனா டயபெட்டிஸ் ஏன் ஒருவருக்கு வருது? இது நல்ல க்வெஸ்சன். ஒரு ஏன்னா மெயினா டயபெட்டிக் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது ஹெரிடிட்ரி, பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய வியாதின்னு சொல்லலாம். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்க, பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக 60% சான்ஸ் டு பி அ டயபெட்டிக். இல்லை அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தருக்கு தான் டயபெட்டிக் இருக்குன்னாக்கா குறைஞ்சது 50% சான்சஸ் பிறக்கிற குழந்தைக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு. அதனால தான் அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் ஒரு 25-30 வயசுலேருந்து நம்ம நம்மளோட பிளட்டை செக்அப் பண்ணிட்டே வரணும், நமக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. பட் இதை தவிர நாம்மளா கிரியேட் பண்ணுற ரீசன் ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கூல்ட்ரிங்க் இதெல்லாம் அதிகமாக குடிக்கிறது, ஃபேட் ஓரியன்ட், கார்போஹைட்ரேட் ஓரியன்ட் டயட் அதிகமாக சாப்பிட்றது, பிஸ்ஸா இந்த மாதிரி பொருள்லாம் அதிகமாக சின்ன வயசுலேருந்தே, இப்போ ஒபீசிட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், இது மூலமாக பருமன், உடல் பருமன், ஒபீசிட்டி வருது. தட் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் டயபெட்டிஸ். அந்த ஃபுட்டு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாதையே certain drugs like the cortisone group in the asthma patients ekalla corticosteroids nu oru sila marundugal kodupanga romba advanced marundu adu vandu odambula vandu pala organs vandu baadhikum adala steroid drugs indha mari steroids edavadhu namba pancreas baadhichu idu moolama insulin oda production thadapattadna adu moolamavum diabetes erpadum and food mariye neenga pathinga adutathu tension stress life. இன்றைக்கி வந்து லைஃப் வந்து எந்த யாரோட லைஃப்பும் நிம்மதியாக இல்லை, அடிக்கடி கோபம், அடிக்கடி எல்லா பிரச்சனை, மனப்பிரச்சனை. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காரணமாக ஸ்ட்ரெஸ் டயபெட்டிக்ஸ்னே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் மூலமாக டயபெட்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான மக்களை இன்றைக்கி பாதிக்குது. இப்போ வந்து டயபெட்டிஸ் ஒருத்தருக்கு வந்துடுதுன்னா அது எப்படியெல்லாம் அவங்களை பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு. எஸ், இதை வந்து கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இமிடியட் பாதிப்பு இல்லை, தண்ணி தாகனாக்கா தண்ணியை குடிச்சிட்டு போறோம். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் தெரியாததுனால டயபெட்டிக்ஸ்னா அது ஒரு பெரிய பணக்கார வியாதி மாதிரி சந்தோஷமா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. இது என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. இருக்கிறதுலயே மற்ற வியாதிலாம் ஒரு ஆர்கனை தான் பாதிக்கும், ஆனா அந்த டயபெட்டிக்ஸ் மட்டும் பாருங்க, உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனையும் தலையிலேருந்து கால் வரை அத்தனை ஆர்கனையும் பாதிக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் தான். மல்டி ஆர்கன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஷார்ட் டேர்ம், இதை பாருங்க, ஒரு சில ஷார்ட் டேர்ம்ல என்னென்ன பாதிப்பு வரும், லாங் டேர்ம்ல என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கீட்டோ அசிடோசிஸ், இது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஃபேட் பிரேக் டவுன். இந்த ஃபேட் வந்து உடம்புல பிரேக் டவுன் ஆச்சுன்னா, எதுவுமே பிரேக் டவுன் ஆச்சுன்னாக்கா அதுக்கு ஒரு பை ப்ராடக்ட் ஒன்று வரும்,